ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாப்ஸ் வேர்ல்டு. இன்றைக்கி நாம் ஒரு முக்கியமான வேலைவாய்ப்பு தகவலை தான் செக் பண்ண போகிறோம். அதுவும் தமிழ் தெரிஞ்சிருக்கா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வங்கி வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஒரு முக்கியமான விஷயத்தை ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். லாஸ்ட் டைம் இதே மாதிரி ஐபிபிஎஸ்ஸில் ஒரு வேகன்சி வெளியிட்டிருந்தாங்க. அந்த வேகன்சியை அதுக்கப்புறம் வந்துட்டுன்னா பின்வாங்கிக்கிட்டாங்க. அதில் ஒரு கமிட்டி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த கமிட்டியில் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, லோக்கல் லாங்குவேஜ்லேயே எக்ஸாம் வைக்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ வாய்ப்புகள் இருந்தால் இந்த தடவை இனிமே எப்போவுமே பேங்க் எக்ஸாம் தமிழில் நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறையவே இருக்குது. ஸோ இந்த விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் அப்ளை பண்ணுறதுக்கு தயாராக இருப்பாங்க. இதில் தமிழ் தெரிஞ்சால் போதும், ஒரு டிகிரி முடிச்சிருந்தால் போதும், 8000 வேகன்சி அவைலபிளாக இருக்குது. இந்தியாவில் இருக்கிற எக்கச்சக்கமான பேங்க் வந்துட்டு இந்த வேகன்சி ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது என்னென்ன வேகன்சி எங்கெங்கெல்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸும் இதில் நம்ம செக் பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ப்ரொமோஷன் கண்ணன் ஃப்ரெண்ட்ஸ், relevel.com இந்த வெப்சைட் பற்றி நான் எக்கச்சக்க வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பட் இப்போ புதுசாக நிறைய வேகன்சி அவங்க கொடுத்துருக்குறாங்க. ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட்லேயும் சரி, பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்லேயும் சரி, புதுசாக நிறைய வேகன்சி, புதுசாக நிறைய ஜாப்ஸ் வந்துட்டு அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லைஃப்பில் ஃபஸ்ட்டு வேலை கிடைக்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல வேலையாக அமையணுங்கிறது எல்லாருடைய ஆசையாக இருக்கும். ஸோ இந்த வெப்சைட்டில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். ரிஜிஸ்டர் பண்ணிங்க அப்படின்னா ஒரே ஒரு எக்ஸாம் வைப்பாங்க. அந்த எக்ஸாமில் நீங்கள் நல்ல ஸ்கோர் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்க டாப் எம்என்சி கம்பெனி அவங்கள உங்களை வந்து ரீச் பண்ணுவாங்க. இயர்லி 20 lakhsக்கு மேலே சேலரி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. இதை பற்றின டெடிக்கேஷன் வீடியோ ஏற்கனவே நான் போட்டிருக்கேன். அதோடைய லிங்க்கு மற்ற எல்லா லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த லிங்க் வழியாக போய் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி லாஸ்ட் டைம் ஐபிபிஎஸ் ஜூலை மாதம் 12/14/2021 அந்த டைமில் வந்துட்டுன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருந்தாங்க. அதில் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதில் நீங்கள் அப்ளை பண்ண வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஐபிபிஎஸ் வேகன்சியை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை 7885 வேகன்சி கொடுத்துருக்குறாங்க. இந்தியாவில் எல்லா இடத்துலையும் இந்த வேலை அவைலபிளாக இருக்குது. ஸோ அக்டோபர் 7 இதோடைய அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டார்டிங் டேட் ஆரம்பிக்குது. 27/10/2021 வரைக்கும் இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். ஆஃப்லைன் கிடையாது, ஆன்லைனில் தான் நீங்கள் விண்ணப்பிக்க போகிறீங்க. ரொம்ப 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 ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா பேங்க் எக்ஸாம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. பட் இந்த தடவை தமிழில் எக்ஸாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி. நம்ம தமிழ்நாட்டு பசங்க எப்போவுமே அறிவாளியாக இருப்பாங்க. ஸோ ஒரு கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் தான் ஒரு மெயின் ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ இந்த தடவை கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது, அப்ளை பண்ணி வைங்க, மறந்துடாதீங்க. ஸோ லோக்கல் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கும். நீங்கள் தமிழ்நாட்டில் அப்ளை பண்ணிடுங்க அப்படின்னா தமிழ் தெரிஞ்சால் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். ஸோ நம்ம தமிழ்நாட்டு பசங்க தமிழ்நாட்டுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஒரு ப்ளஸ் பாயிண்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் என்னென்ன வேகன்சிலாம் அவைலபிளாக இருக்குது, எந்தெந்த பேங்க்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பேங்க் ஆஃப் பரோடா, பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்க், கனரா பேங்க், யூசிஓ பேங்க், யூனியன் பேங்க், சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான பேங்க் வந்துட்டு இந்த வேகன்சி கூட டைப் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் நல்ல ஸ்கோர் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த பேங்கில் ஏதாவது ஒரு பேங்கில் தான் உங்களுக்கு வேலை கிடைக்கும். இந்தியாவில் எக்கச்சக்கமான இடத்துல இதோடைய போஸ்டிங்ஸ் அவைலபிளாக இருக்குது. எல்லா ஸ்டேட்லேயும் நீங்கள் பார்த்துக்கோங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 843 வேகன்சி அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் நல்லா படிங்க, நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். தமிழ்நாட்டிலே வேலை கிடைக்கிறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி. ஸோ இதில் இன்னொரு விஷயம் நான் சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தால் போது இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். பட் ப்ளஸ் ஒன்று என்னென்னா, நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் நாலேஜ் வச்சுருக்கணும். ஓரளவுக்கு கம்ப்யூட்டர் வந்துட்டு லேர்ன் பண்ண தெரிஞ்சிருக்கணும், சர்டிஃபிகேட்டேஷன் இந்த மாதிரி முடிச்சிருக்கணும். ஸ்கூலில் காலேஜில் ஏதாவது கம்ப்யூட்டர் சைடில் நீங்கள் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அது ஒரு கம்ப்யூட்டர் ஒரு சப்ஜெக்டாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வேலைக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 1/8/2021 நீங்கள் டிகிரி முடித்து அதோடய ரிசல்ட் டிக்ளேர் ஆகிருக்கணும் அப்படிங்கிறது அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் உள்ளவங்க அப்ளை பண்ண முடியாது. அந்த டிகிரி அந்த டைமில் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் அஸ் பர் கவர்மெண்ட் ரூல்ஸ் தான். SC/ST கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா 5 உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன். OBC கேட்டகரியாக இருக்கீங்கன்னா 3 ஏஜ் ரிலாக்ஸேஷன். அதுலேயே நீங்கள் டிசபிலிட்டி கேண்டிடேட்டாக இருக்கிறீங்க, SC/ST இருக்கீங்க அப்படின்னா 15 OBC கேட்டகரியாக இருக்கீங்கன்னா 13, ஓப்பன் கேட்டகரியாக இருக்கீங்கன்னா 10 அவங்க கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மினிமம் ஏஜ் லிமிட்டு 20 இருக்கணும், மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டு ஓப்பன் கேட்டகரிக்கு 28 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அது எந்த இயர்லேருந்து எந்த இயருங்கிறத கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் முக்கியமான பாயிண்ட்டை மட்டும்தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். பலபலன்னு எல்லாம் சொல்ல நினைக்கல. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கூச்சப்படாமல் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுவேன்.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதில் ரெண்டு எக்ஸாம் நடக்கும். ஒன்று வந்துட்டுனா ப்ரிம்ஸ் எக்ஸாம், மெயின்ஸ் எக்ஸாம்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ரிலிமினரியில் பாஸ் ஆகுறீங்க அப்படின்னா, நல்ல ஸ்கோர் எடுக்கிறீங்க அப்படின்னா தான் அவங்கவுங்கள மெயின் வந்துட்டு மெயின்ஸ் எக்ஸாமுக்கு இது பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுறது ஆன்லைன் நான் ஏற்கனவே தெளிவாக சொல்லியிருக்கேன். நீங்கள் எஸ்சிஏடி எஸ்டி கேட்டகரியாக இருக்கிறீங்க, இல்லாட்டினா எக்ஸர்விஸ்மென்ட் கேட்டகரியாக இருக்கீங்க, இல்லாட்டினா பிடபிள்யூடி கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா 175 ரூபா நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ண வேண்டியிருக்கும். அதர் கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா 850 ரூபா நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ண வேண்டியதுருக்கு. நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது இதுக்கான ஃபீஸ் வந்துட்டு நீங்கள் டேரெக்டாக ஆன்லைனில் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், அப்ளை பண்ணுற லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். போய் கண்டிப்பாக ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துட்டு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஈவன் தோ நீங்களும் போய் செக் பண்ணி பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ நான் முக்கியமான டேட்ஸை மட்டும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி இதை அப்ளை பண்ணுற டேட் வந்து 7ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது, 27ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த கால் லெட்டர் இந்த மாதிரிலாம் நவம்பர் மாதம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. எக்ஸாம் வந்துட்டு நவம்பர் டிசம்பர்லேயே நடந்துடும். ஸோ உங்களுக்கு வந்துட்டு என்ன அலாட்மெண்ட் வந்துட்டு நெக்ஸ்ட் இயர் ஏப்ரல் மாதம் 2022 உங்களுக்கு கிட்டத்தட்ட ஜாப் வந்துட்டு கிடச்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுதான் இந்த ஐபிபிஎஸ்ல கொடுத்தா புதுசாக கொடுத்துருக்கிற வேகன்சியோடைய ஃபுல் டீட்டெயில்ஸு. வேறு ஏதாவது வேகன்சி வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் இமீடியட்டாக போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ இதை தாண்டி ப்ரைவேட் ஜாப்ஸ் எதுவும் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கீழே டெலிகிராம் லிங்க், வாட்ஸ்அப் லிங்க்லாம் கொடுத்துருக்கிறேன், டேரெக்டாக டச் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாவது இன்ஸ்டண்டாக வேகன்சி வந்துச்சு அப்படின்னா டேரெக்டாக நான் அதில் தான் போடுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.